அன்பு நேயர்களே, வணக்கம். காஞ்சி மகா பெரியவர், நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைவதும் நல்லபடியாக அமையாததும் நாம் எதை ஏற்றுக்கொள்கிறோம், எதை பின்பற்றுகிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்ளுகின்றோம், பிறருக்கு என்ன செய்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் அமைகிறது என்பதை பல நேரங்களிலே சொல்லியிருக்கின்ற, எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அப்படித்தான் வாழ்க்கை அமையும் என்பது ஒரு அடிப்படையான உண்மை. நாம் வாழ்வது நம் கையிலேதான் இருக்கிறது என்று ஆன்றோர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறது, சிலருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது, சிலருடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கிறது, சிலருடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கிறது. அதே நேரத்திலே பலருடைய வாழ்க்கை கொந்தளிப்பாக இருக்கிறது, பலருடைய வாழ்க்கை கசப்பானதாக இருக்கிறது, பலருடைய வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறது. இப்படி அவர்கள் நினைப்பதற்கு என்ன காரணம் அல்லது வாழ்வதற்கு என்ன காரணம்? எது ஆதரிக்கிறோமோ, எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறாய் என்பது தத்துவம். யத்பாவம் தத்பவதி என்று சொல்லுவார்கள். எப்படி நினைக்கிறோமோ, எப்பொழுதும் வெறுப்பென்றால் அந்த வெறுப்பு தானாக வந்துவிடும், எப்பொழுதும் ஆனந்தம் என்றால் அந்த ஆனந்தம் தானாக வந்துவிடும். இந்த நல்லது கெட்டது எல்லாவற்றிற்கும் நாம் வேறு யாரோ ஒரு காரணத்தை சொல்லுகின்றோம். ஒரு சில நேரங்களிலே அது சரியாக கூட இருக்கலாம். ஆனால் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஏதோ ஒரு விதத்திலே நாம் ஏற்கனவே செய்த ஒரு செயல்தான் காரணமாக இருந்திருக்கும். அதை தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி. பிளேடை எடுத்து கையில் அறுத்துக்கிட்டால் காயம் வராமல் என்ன பண்ணும்? அது தெரிஞ்சு அறுத்துக்கிட்டாலும் சரி, வேற ஏதோ அறுக்கும் போது பட்டாலும் சரி, பாகற்காயை வாயிலே போட்டுவிட்டு கசக்கிறதே அப்படி என்று சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும்? பாகற்காயினுடைய குணம் கசப்புத்தானே, கசப்பு சுவை தருவது பாகற்காயினுடைய இயல்பு. எனவே நாம் எதை நமக்கு உரியதாக தேர்ந்தெடுக்கிறோமோ, கையாள்கிறோமோ, அதை பொறுத்துத்தான் நமது மகிழ்ச்சி கவலை இதெல்லாம் அமைகிறது. இந்த சர்க்கரை இருக்கு பார்த்தீங்களா, அது வெள்ளையாக இருக்கும், உப்பும் வெள்ளையாக தான் இருக்கும். இந்த ரெண்டையும் கலந்து ஒரு இடத்துல வைத்துவிட்டு கவனித்தால் அங்கே வரக்கூடிய எறும்புகள் இரண்டும் வெள்ளையாக இருக்கும், சர்க்கரை உப்பு. ஆனால் அந்த உப்பை தள்ளிவிட்டு சர்க்கரையை மட்டும் அது பார்த்து தேர்ந்தெடுக்கும். இலக்கியத்திலே அன்னப்பறவையை சொல்லுவார்கள். அப்படி ஒரு பறவை இருக்கிறதா இல்லையா தெரியல, ஆனால் அது எதுக்காக சொல்லியிருக்கிறாங்கங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் அது நீரிலிருந்து பாலை பிரித்து பருகும். அதாவது தனக்கு எது சாரமோ அந்த சாரத்தை மட்டும் எடுத்துக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், பேசுகிறவங்க கிட்டேயே பத்து நல்லது சொல்லிட்டு ஒரு கெட்டது சொல்லியிருப்போம், அந்த கெட்டது தான் கெட்டியாக பிடிச்சிக்கும், பத்து நல்லது விட்டுருவோம். திரைப்படத்தையே நம்ம பழிக்கிறோம் இல்லையா, எவ்வளவோ நல்ல விஷயங்களும் அதில் இருக்குது, ஆனால் அதை எடுத்துக்க மாட்டோம். அதில் இருக்கக்கூடிய கெட்டது தான் நம்முடைய மனதிலே பதியும். அதேபோல் எவ்வளவோ நன்மையை ஒருவன் செய்திருப்பான், தவறி போய் ஒரு சின்ன அவன் நினச்சி கூட செஞ்சுருக்க மாட்டான், ஆனாலும் அது நமக்கு உறுத்தும். ஏற்கனவே செஞ்ச அந்த நூறு நன்மைகளை மிக எளிதாக நம்முடைய மனது மறந்துவிட்டு அவனோடு பகைமை பாராட்டும். இந்த வைணவத்திலேயே கோழி போல் இருத்தல் என்று ஒரு நிலையை சொல்வார்கள். இந்த கோழி என்ன பண்ணும் பாருங்க, குப்பைமேட்டில் போயிட்டு தன்னுடைய உணவை பொறுக்கும். எவ்வளவு குப்பைகள் இருந்தாலும் அலகால தள்ளி 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 தூரம் விட்டுட்டு தனக்கு ஒரே ஒரு குன்றுமணி இருக்கும், அதை தேடி எடுக்கும். அந்த மாதிரி தனக்கு வேண்டியதை, வேண்டியதைன்னா ரொம்ப சுயநலத்தை இங்கே சொல்லலை, அது எது நமக்கு சாரமான விஷயமோ அதை நல்லது அதை கிராஸ் பண்ணிக்கணும். கிராஸ் பண்ணிக்கிட்டால் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். இந்த நல்லது கெட்டது இது ரெண்டுக்குமே இது பொருந்தும். ஊரில் எத்தனையோ கடைகள் இருக்குதுங்க, இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கடைக்கு மட்டும் ஏன் அவ்வளோ கூட்டம் போகுது? அதுவும் அந்த கடை வந்து ஊரில் மெயினில் கூட வச்சுருக்க மாட்டாங்க, தள்ளி வச்சுருப்பாங்க, ஆனால் தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் அதை வாங்குறாங்களே. ஏன் அவர்கள் அந்த மதுவை மட்டுமா வாங்குகிறார்கள்? அதோடு வறுமை, வயிற்று நோய் எல்லாவற்றையும் சேர்த்து தானே வாங்குகிறார்கள். குடிப்பதற்கு உடல் நலத்திற்கு தீங்கு என்று நேரடியாக எழுதப்பட்ட ஒரு விஷயத்தை அமுதம் என்று வாங்குகிறார்கள். இதை குடித்தாதாங்க எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி வாங்குகிறாங்க இல்லையா. ஆகையினால வாழ்வினுடைய இனிமைக்கும் கடுமைக்கும், கஷ்டத்திற்கும் நஷ்டத்திற்கும், சுகத்திற்கும் துக்கத்திற்கும் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது என்பதை வந்து நம்ம மறந்துவிடக்கூடாது. மகாபாரதத்தில் ரொம்ப அற்புதமான கட்டம், எல்லாருக்கும் தெரியும். மகாபாரத சண்டை முடிவாயிடுச்சு, துரியோதனையார் பக்கத்திலிருந்து போரிடுறதுக்காக அவங்க வந்து படைகளை எல்லாம் போய் வெவ்வேறு ஊரில் திரட்டுறாங்க. அதே மாதிரி பாண்டவர்களும் போகிறாங்க. இவங்களுக்கு கொஞ்சமாக கிடச்சதோ அவங்களுக்கு அதிகமாக கிடச்சது. இப்போ சகுனி சொல்கிறான், போய் துரியோதனன் கிட்டே போய்,
யாதவ படை இருக்கிறது, நீ போய் கண்ணனை போய் சந்திச்சு அந்த படையை வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்தா நமக்கு பலம் அதிகமா இருக்கும். இதே மாதிரியே கண்ணன் கிட்ட கேட்டு அவனிடத்துல உதவி கேட்பதற்காக அர்ஜுனனும் புறப்படுறான், ரெண்டு பேரும் போறாங்க. கண்ணன் அந்த நேரத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இவன் போய் உட்காரான், அர்ஜுனன் போய் முதல்ல போய் கால் பக்கத்துல போய் உட்காடுறான், அந்த துரியோதனன் தலைப்பக்கத்துல போய் உட்காடுறான். இப்ப கண்ணன் கண் விழிக்கட்டும் என்று ரெண்டு பேருமே காத்திருக்கிறாங்க. எழுந்த உடனே அர்ஜுனனை பாக்குறாங்க. யாரு? கண்ணன் பாக்குறான். என்ன அர்ஜுனா, எப்ப வந்த அப்படின்ட்டு கேக்குறான். அப்போ துரியோதனா, ஏன் நான் இங்க இருக்கிறது தெரியலையா, நான் முன்னாடியே வந்து உட்கார்ந்து இருக்கிறேனே, என்ன விசாரிக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறான். உடனே கண்ணன் இப்படி திரும்பி துரியோதனனை பாக்குறான். ஆ துரியோதனா, நீ வந்திருக்கிறியா, ரொம்ப நல்லது, ஏதோ காரியத்துக்காக வந்திருக்கிறீங்க போல இருக்கு. சரி, இப்ப முதல்ல நான் பார்த்தது அர்ஜுனன், அது இல்லாம அவன் உன்னை விட சின்னவன் இல்லையா. அப்படி என்ன என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நுட்பமான விஷயம் இருக்கு. இளையவர்களுக்கு முதலில் செய்துவிட்டு அப்புறம் வயதானவர்களுக்கு செய்யணும். குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு பெரியவங்க சாப்பிடணும் முதல்ல. அதனால அவனை கேட்கிறேன் அப்படின்ட்டு கண்ணன் கேட்கிறார். இப்போ கண்ணனே அடுத்து சொல்றான், இப்போ நீங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்க, மகாபாரதத்தில் என்னுடைய உதவியை நாடி வந்திருக்கிறதா நீங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். என்கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, என்னுடைய படைகள் முழுக்க யாராவது ஒருத்தவங்க எடுத்துக்குங்க. என்ன ஒன்று, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சண்டை போட மாட்டேன், வெறும் ஆளாக தான் வந்து நிற்பேன். புரியுதா? வெறும் ஆளாக நான் மட்டுமே வந்து நிற்பேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். என்னுடைய உதவி தேவையா? நான் ஏதாவது அங்கே ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? சண்டை மட்டும் போட சொல்லக்கூடாது, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஒன்று, நான் மட்டும் தனி ஆளாக வருவேன், இல்லாட்டி என்னுடைய மொத்த படையையும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டில் எது உங்களுக்கு தேவையோ அதை எடுத்துக்கலாம். இப்போ கேட்குறான். கேட்டவொடனே இப்போ நான் அர்ஜுனன் தானே முதல்ல கேட்கணும், அவன் தான் சின்னவன், அவங்க தான் முதல்ல கேட்கணும்னுட்டு கண்ணன் சொல்லிட்டார் இல்லையா. துரியோதனன் மனசு கடந்து அடிச்சுக்குது. இந்த படுப்பாவை போய் இந்த படையெல்லாம் கேட்டுட்டா இவன் வெறும் ஆளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படின்ட்டு நினைக்கிறான். துரியோதனனுக்கு ரொம்ப மனசு கடந்து தடுமாறுது. அவன் இப்ப கண்ணன் கிட்டேயே பிரார்த்திக்கிறான், பகவானே இந்த பையன் இந்த படையை கேட்டுறக்கூடாது, படையை கேட்டுறக்கூடாது, படையை கேட்டுறக்கூடாது அப்படி நீ செஞ்சு அவனுக்கு பொங்கல் போட்டு நான் வந்து தேங்காய் உடைக்கிறேன்னுட்டெல்லாம் வேண்டிக்கிறான். இப்போ அர்ஜுனன் கேட்குறான், இந்த பாரு கண்ணா, எனக்கு உன்னுடைய படையெல்லாம் வேண்டாம், நீ மட்டும் இருந்தா போறோம். அப்போ கண்ணன் கேட்குறான், நான் வெறும் ஆளுப்பா என்கிறான். நீ வெறும் ஆள் கிடையாது, நீ பெருமாள். கண்ணனிடம் அர்ஜுனன் கேட்குறான், இப்போ நீ மட்டும் எனக்கு இருந்தால் போகிறோம், எனக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி. இப்போ துரியோதனனுக்கு ரொம்ப பரம சந்தோஷம். இப்போ பாருங்க, ஏமாந்தது யார், துரியோதனனா இல்லை அர்ஜுனனா? அர்ஜுனன் எதை பெற்றால் எல்லாம் பெற்றதாக ஆகுமோ அதை பெற்றான், எதை பெற்றால் எல்லாவற்றையும் பெற்றதாக ஆகுமோ அதை பெற்றான் அர்ஜுனன். ஆனால் துரியோதனன் வெறும் படைகள், அந்த படைகளை மட்டும் பெற்றான். ஆகையினால் அவன் இவ்வளவு படைகளை பெற்றும் எதையும் பெறாதவனாக ஆகிவிட்டான். இறைவனை பெற்றதால் எல்லாம் பெற்றவனாக அர்ஜுனன் ஆகிவிட்டான். இறைவனைத் தவிர மிச்ச எல்லாவற்றையும் பெற்ற துரியோதனன் எதையும் பெறாதவனாக ஆகிவிட்டான். அதை பெறுவதும் பெறாததும் இருப்பது அவரவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையை பொறுத்து இருக்கிறது இல்லையா. அதை தான் நம்ம சொல்கிறோம், எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அப்படித்தான் வாழ்க்கை அமையும். இது ஏதோ கதை அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்க கூடாது. இந்த கதையில இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே சாரம், யத்பாவம் தத்பவதி, எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறோம், எதை பேசுகிறோமோ அதுவாக ஆகிறோம், எதை செய்கிறோமோ அதுவாக ஆகிறோம், எதை பிரார்த்திக்கிறோமோ அதுவாக ஆகிறோம், எதை பின்பற்றுகிறோமோ அதுவாக ஆகிறோம். அப்போ எதுவாக ஆக வேண்டும் என்பது நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம முடிவு பண்ணிட்டா அது அதன் பிரகாரமே நடக்கும். நம்ம கெட்டதை தேர்ந்தெடுத்துட்டோம், அதுவே நம்மை வழி நடத்தும். நல்லதை தேர்ந்தெடுத்துட்டோம், நல்லது தான் வழி நடத்தும். கெட்டதை நல்லதா அதை தீர்மானம் பண்ண வேண்டியது நம்ம தான். அடுத்த பதிவில் இன்னொரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.